என்ன பண்ணத்துக்கு நடுவில் ஒரு துவஜம் ஏற்பட்டது அந்த துவஜத்தை அது வந்து இப்போ காத்துனால அடிக்கப்பட்டு அந்த தரங்கனால அடிக்கப்பட்டு அந்த இப்போ படகு வந்து உடஞ்சு பெடுத்து மற்ற அதுல இருந்தவாளும் வந்து காலங்கதாக ஸோ இவன் ஓ மன்மோ சோ எல்லாருமே காலங்கதாக இவன் மாத்திரம் இந்த துவஜத்தை அனுசரணம் பண்ணிட்டு அவன் உள்ள போகிறான் அங்க வந்து காத்தியாயினி கிரகம் அபஷியத்து அங்க தேவிம் பிரணமிய ஸ்தோத்ரேகி தாம் ஸ்துத்வா அதுக்கப்புறம் கந்த புஷ்பை அபியர்ச்சிய கிம் ஏதது இந்திரஜாலம் இது ஆச்சரியாத்து தத் அக்ரதா சமுபாவேஷத்து ஒரு பெரிய ஆச்சரியத்தோட அப்படியே இது என்னது இது இந்திரஜாலம் இது என்ன மாயாக்கர்மா அப்படின்னு சொல்லி அந்த தேவியினுடைய ஒரு சந்நிதிக்கு முன்னாடி அவன்

கவாத் சே சிந்தீவராட்சி சாஹிவராட்சி மதனி परः पर परिह परिहसन्ति परिहसन्ति स्वाङ्गमार्दव स्वाङ्गमार्दवेन मृणालसूत्र सूत्रमपि न्यद्भावयन्ती राम् रामा सहस्रपरिवृता रामा सहस्रपरिवृता देवी गर्भगृहम् आविशत् mm. तथैव प्रभामण्डले प्रविशन्तीम् विलोक्य सोऽपि तत्र पुनः प्रविश्या प्रविश्यापरमेव पुरमवलोकयामास तत्र च मणिपर्यङ्कनिषण्णाम् तामुपेत्य पार्श्वे पार्श्व पार्श्व, पार्श्व, पार्श्व. उप உபாவிஷத் சோ தாவதேவ தாவதேவனா இவன் இங்க உட்கார்ந்து இந்திரஜாலமா இல்லையான்னு யோசிக்கிற அந்த சமயத்துக்குள்ள இந்த மீன் டைம் அர்த்தம் யாவது தாவது. அந்த சமயத்துக்குள்ள தேவி தேவி பிரபா மண்டல உள்ள தாவத்து அந்த தேவியை தேவியைதானே நமஸ்காரம் பண்ணான் அந்த தேவிக்கு எதிர்க்க அக்ரகதம் பிரபா மண்டலம் ஒரு பெரிய பிரபை பிரகாசத்தினுடைய தேவிக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரகாச மண்டலம் இருந்தது பிரகாசத்தினுடைய மண்டலம்னா சர்க்கிள் ஆஃப் லைட் வெளிவந்தா யாரு சகசா சீக்கிரமாக கவாடகம் உத்காட்டிய நிரகாத் நிரகாத் வெளிவந்தாள் திவ்ய கன்யா ஒரு திவ்யமான பெண்ணு ஏகா ஒருத்தி கவாடகம் உட்காட்டிய கதவை திறந்து கொண்டு நிரகாத்து வெளிவந்தாள் ஷி கேம் அவுட் நிர்கச்சியில இருந்து நிரகாத்து வருது தாமரை போல கண்களை அந்த பெண்ணு வதனேன விதும் விடம்பயந்தி விடம்பயந்தினா அவளுடைய முகத்தால விதும் சந்திரனையே பரிகாசம் செய்கிறாள் விதுன சந்திரன் அர்த்தம் விடம்பயந்தின்னு பரிகாசம் செய்வது அப்படின்னா இவளுடைய முகமானது அதை விட சந்திரனை விட இன்னும் காந்தி ஜாஸ்தியா இருக்கு ஸ்மிதேன சிரிப்பினால் சுமனாம்சி பரிஹசந்தி சுமனாம்சி பூக்கள் அவளுடைய ஒரு அஹ் புஞ்சிரிப்புனால பூக்களை பரிஹசந்தி இவ பரிஹசந்தி நாட் இவ பூக்களை வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தது ரெடிக்யூல் பண்ற மாதிரி இருந்தது சுவ அங்க மார்தவேன தன்னுடைய சுவ அங்க அங்கங்களின் மார்தவேன மிருதுத்தன்மை தன்மை மிருதோகோ பாவகா மார்தவம் அது தன்னுடைய அங்கங்களின் மென்மையினால் மிருணாள சூத்திரம் அப்படி மிருணாள சூத்திரம் அந்த மிருணாளங்கிறது தாமரை தண்டு தாமர தண்டுல இருந்து நம்ம வந்து நூல் எடுக்கிறோம் இல்லையோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய நூலுக்கு மிருணாள சூத்திரம்னு பேரு அந்த தாமர தண்டுனுடைய ஒரு நூலை கூட அவ வந்து நக் பாவயத்தி நெக் பாவயத்தின்னா திரஸ்காரம் பண்றான் யி விடம்பய விடம்பயத்தி பரிஹசதி வந்து எல்லாமே பண்றது நெக்பாவயத்தின்னு திரஸ்காரம் பண்றான் அது கூட வந்து ரொம்ப இவளோட அங்கத்தை விட அது இன்னும் கட்டோரமா இருக்கிற மாதிரி ஆயிடுது இன் கம்பாரிசன் அப்படி ராமா சஹசிர பரிவிருத்தா ராமா அஹ் அழகான பெண்கள் அஹ் அழகான பெண்கள் ஆயிரம் பேர் அவர்களால் பரிவிருத்தா சூழப்பட்டவன் சோ ராமானாம் சஹசிரேன பரிபிருத்தா பெண்களினுடைய ஒரு ஆயிரக்கணக்கான பெண்கள்னால சூழப்பட்டவளாக அந்த ஒரு சா இந்தீவராட்சி திவ்ய கன்னியாவூர்த்தி அந்த ஒரு பிரகாச அந்த அந்த தேவியினுடைய கர்ப்ப கிரகத்துல அங்க ஒரு பிரகாசம் இருந்தது அதிலிருந்து வெளிவந்தாள் வந்து தேவி கர்ப்பகிரகம் அபிஷத்து ஆஹ் சாரி சோ தேவி ஆஹ் ஆமா தேவியினுடைய கிரகத்துக்குள்ள நுழைஞ்சா தேவி பிரபா மண்டலாத்து அப்ப இப்படி எடுத்துக்கணும் ஏன்னா தேவிக்கு முன்னாடி ஒரு பிரபா மண்டலம் இருந்தது பிரகாசம் இருந்தது அந்த பிரகாசத்துல இருந்து திடீர்னு வந்து அவ அந்த தேவியினுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ள அப்படி எடுத்துக்கணும் சரியா ஒரு லைட் ஒண்ணு தோன்றது அந்த லைட்டுக்குள்ள இருந்து இவ வெள்ள வரா வெள்ள வந்துட்டு தேவிய பாக்குறதுக்கு போறா சுவாமிய பாக்குறதுக்கு போறா உள்ள ஓகேயா பிரபா பிரபாமண்டலே பிரவிஷந்தின் தாம் விலோக்கிய அதே போல தேவிய பார்த்துட்டு அங்க இருந்து திருப்பியும் அந்த பிரபக்குள்ள நுழையராவ அத பார்த்துட்டு சோ அப்பி தத்திர புனகா பிரவிஷ்ய திருப்பியும் இவனும் வந்து அவளை ஃபாலோ பண்ணி அந்த பிரகாசத்துக்குள்ள போறான் அந்த லைட் ஒண்ணு இருந்ததோ இல்லையோ அந்த லைட்டுக்குள்ள இவனும் திருப்பி உள்ள நுழையறான் நுழைஞ்சா அங்க அபரமேவபுரம் புறம் ஓகே ஆமா சார் அங்க இன்னொரு ஒரு சிட்டியை பார்த்தான் சோ முதல்ல துவஜஸ்தம்பத்திலே இருந்து உள்ள இறங்கரிச்சே அங்க ஒரு சிட்டிய பார்த்தா அங்க வந்து ஒரு பெரிய ஹேம மந்திரம் இருந்தது அந்த தங்க மந்திரத்துக்குள்ள காத்தியாயனை கிரகம் இருந்தது அந்த காத்தியாயனை கிரகத்துல அங்க வந்து உட்கார்ந்து இருந்தப்போ முன்னாடி ஒரு பெரிய லைட் ஒண்ணு வந்தது லைட்ல இருந்து இவ வெள்ள வந்தா சுவாமியை பார்த்துட்டு திருப்பி லைட்டுக்குள்ள போகறிச்சு இவளும் லைட்டுக்குள்ள போனான் பிரபாமண்டலம் அவிஷத்து இவனும் அங்க போனா திவித்தீயம் புறம் அவன் பார்த்தான் அவலோகயாம் ஆசை தத்ரச்ச மணி பரியங்க நிஷன்னாம் மணிகள்னால ரத்னங்கள்னால இழைக்கப்பட்ட ஒரு பரியங்கம் சயனம் அதுல உட்கார்ந்தவாறு இருக்கக்கூடிய தாம் உபேத்திய கிட்ட இவனும் நெருங்கி பார்ஷ்வே அவ பக்கத்துல திங்மூடகா இவ உபாவிஷத்து அந்த பார்ஷ்வேங்கிற அந்த ஏகாரம் வந்து சந்தியில போயிருக்கு உங்களுக்கு சோ பார்ஷ்வே திங்மூடகா இவ திக்குகள் என்ன ஏதுன்னே தெரியாதவன் போல் அவன் அங்க உக்காந்தான் ஓகேயா ஆஹ் சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு அலங்காரம் இருக்கு இந்த இடத்துல முதல்ல வந்து லுப்தோபமா சா இந்தீவராட்சிங்கிற இடத்துல இடத்துல வந்து உப ஈவாங்கிறது அந்த சமாசத்துக்குள்ள போயிடுறதுங்கிறதுனால இந்த இடத்துல லுப்தோபமா உம் இது வந்து காமனா பாப்பி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த உபமானத்தோட ஒரு இதுல வருதோ சமாசத்துல வருதோ இந்த உபமான பூர்வபத சமாசம் அதெல்லாம் பாக்குறோம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு லுப்தோபமா தான் அலங்காரம் அதுக்கப்புறம் வதிரேகம் இப்ப வதனேன விடம்பயந்தி ஸ்மிதேன சுமனாம்சி பரிஹசந்தி ஸ்வ அங்கமார்த்தவை மிருணால சூத்திரம் அப்படி நெக்பாவயந்தின் இருக்கு இதுல எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் நம்ம சொல்றச்சே ஒரு உபமானத்தை சொல்றோம் அதை விட இவ ஒசத்தி உபமேயம் ஒசத்தி அப்படின்னு சொல்றச்சே அதுக்கு வதிரேக அலங்காரம்னு பேரு வத்திரேக்கா விசேஷேத்து உபமான உபமேயோ உபமானம் உபமேயம்னு ரெண்டு சொல்றோம் அதுல வந்து உபமானம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் எல்லாருமே இவளை போல இருக்கான்னு சொல்றதை விட சந்திரனை போல அழகா இருக்கா சந்திரனை போல தாமரைப்பூவை போல மென்மையா இருக்கா இப்படின்னு தாமரைப்பூவை வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுட்டு இருக்கோம் ஐடியல் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் அதோட கம்பேர் பண்ணி அந்த ஐடியலை விட இவ வசத்தின்னு சொன்னோம்னா அதுக்கு வெத்திரேகா விரேகான டிஃபரன்ஸ்ன்னு அர்த்தம் வதிரே அலங்காரம்னு பேரு இந்த இடத்துல என்ன அவளுடைய முகத்தினால அவ வந்து சந்திரனையே அவ பரிகாசம் பண்ற மாதிரி இருக்குன்னா சந்திரனை விட வசத்தியா இருக்காங்கிறது தானே அர்த்தம் அப்போ தன்னுடைய புஞ்சரிப்பால பூக்களையே அவ வந்து இது பண்றான்னா அந்த பூக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி ஆர் பிரகாசம் ஆகர்ஷணம் அது இவளுடைய புஞ்சரிப்புல இருக்கு பூக்களை விட இவளுடைய புஞ்சரிப்பு இன்னும் வந்து ஆகர்ஷணமா இருக்குன்னு அர்த்தம் மிருணால சூத்திரம்னா அந்த தா தாமர தண்டனுடைய சூத்திரத்தை விட இவன் மென்மையா இருக்கா இவளுடைய அங்கங்கள் அப்படிங்கிறது இது அப்புறம் திக்மூட இவங்கிற இடத்த கிளியரா அது உப்பமா யா ஏமா ஒருத்தனுக்கு டைரக்ஷன் தெரியலையோ அவன் எப்படி அலைவானோ அது போல இவன் அப்படியே உட்கார்ந்து இருந்தான் பிரம்ம புடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தான் உம் இப்போ அவளுக்கு முன்னாடி அந்த மணி பரியங்க நிஷன்னாம் தாம் உபேத்திய மணி மணிகள்னால இழைக்கப்பட்ட அந்த ஒரு பரியங்கம் அதாவது பரியங்க சயனம் அந்த சயனத்துல அவ உட்கார்ந்து இருக்கா அந்த சோஃபால உட்கார்ந்து இருக்கிற அவ கிட்டக்க உபேத்திய இவன் நெருங்கி பக்கத்துல இவனும் உட்காந்துட்டான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல ஓகே உம் அப்புறம் நாம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் நிஷீததே சீது அதனுடைய ஒரு இது தப்ரத்தேமா நிஷாங்கிறது ஆமா உம் உக்காடுறதுன்னு அர்த்தம் நிஷீததி உபசர்க்கம் சீது சது சது தாத்து ஐ திங்க் இட் இஸ் சது தாத்து அண்ட் தப்ரத்தேம் வரணும்னு நினைக்கிறேன் சீததிங்கிறது வரும் நிஷீதத்தின்னு உட்கார்றதுன்னு அர்த்தம் எப்படி இப்ப விஷத்திங்கிறது வந்து உங்களுக்கு என்டரிங்னு சொல்றோம் ஆனா உப விஷத்திங்கிறச்சே அர்த்தத்துல வருதோ இல்லையோ அந்த மாதிரி உங்களுக்கு உபசர்க்கம் சேர்றச்சு உங்களுக்கு மாறும் அர்த்தம் அதனுடைய இதுதான் நிஷண்ணாம் பிஷண்ணாங்கிறச்சு துக்கம் துக்கிதான் அர்த்தம் மேல இங்க படிக்கும் காஹி ததா வித மன மனவஸ்தித மனவஸ்

அஸ்மாக்கம் எங்க பிரிக்க முடியுமோ பிரிச்சு பாருங்க இஹ அஸ்மாக்கம் அஸ்மத் நம்ம அவர்கம் போடலைன்னா கூட அவர்கம் போடணுங்கிற அவசியம் கிடையாது அது இல்லாம தான் முன்னாடி பண்ணிருக்கா இப்ப வந்து அந்த அவர்கத்தை போட்டு சில இடங்கள்ல டபுள் அவர்கம் வேற வரும் அதெல்லாம் தப்பு அது அவசியமே இல்ல அந்த அவர்கம்

அந்த மாதிரி அவனுக்கு அவனுடைய தீ புத்தி புத்தியினுடைய விபவம்னா செல்வம் புத்தி வந்து அவனுக்கு வேலை செய்யல இப்போ அனவஸ்தித்தம்னா அது வந்து இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அவஸ்திதம்னு நிலை பெற்று இருக்கிறது அனவஸ்தித்தம் நிலைபெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய புத்தி அப்படிப்பட்டவனை தம் அவலோக்கிய பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் நினைவே தெரியல ஹி இஸ் நாட் இன் ஹிஸ் ப்ராப்பர் சென்சஸ் அப்படிங்கறத அவ புரிஞ்சுட்டான் புரிஞ்சுண்டுட்டு தன்னுடைய சேட்டினா முகேஷு திருஷம் நிதாய சுத்தி அங்க ராமா சஹஸ்ர பரிவிருத்தாவா வந்தாலோ இல்லையோ நிறைய பெண்களோட சூழ்நா சூழ்ந்தவளாக அந்த சர்வென்ட்ஸுக்கு வந்து சேட்டின்னு பேரு இத நிறைய நீங்க வந்து டிராமால பாப்பேள இனிமே ஆஹ் மாலுக்கா நிமித்தம் படிக்க ஆஹ் அதேதான் சோ சேட்டி சோ சேட்டி நாம் முகேஷு அந்த சேட்டிகளினுடைய முகேஷு முகங்களில் திருஷம் நிதாய தன்னுடைய பார்வையை வைத்து விட்டு பார்வையை செலுத்தி சங்கேதேன கரணீயம் சமாதிஷத்து ஒரு சங்கேதம் சூச்சகமாக என்ன பண்ணணும்ங்கறத அவ வந்து ஆணையிட்டாள் இப்படின்னு கைவி காமிச்சு நமக்கு என்ன தெரியாதா என்ன பல தடவை நம்ம யூஸ் பண்றது தானே அது சோ சங்கேத்தேன கரணீயம் சமாதிஷது அந்த பெண்களும் வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையோ நான் கைய கண்ண கண்ண காமிச்சு நீ நீ எத்தனை பேர் இருப்பா அதனால அதுவும் பத்து பேர் கூடிட்டோம்னா நம்ம வந்து முதல்ல கண்ணை காமிச்சுக்கிறதுலயே இருப்போம் ஐயோ எதையாவது ஒண்ணு கிடக்க ஒன்று பேச போறாளேன்னு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றேன் அவளும் புரிஞ்சுக்கிறவாளா இருக்கா இங்க அதுதான் டிஃபரன்ஸ் இங்கிதக்ஞா இங்கிதம் இங்கிதம் தெரியாத இருக்காங்கிறமோ இல்லையோ அதான் இங்கிதக்ஞ்சது அந்த இங்கிதம் தெரிஞ்சவர்களான அந்த சேட்டிகள் இங்கிதக்ஞா சேட்டியா தம் அபாதிஷு அமன அந்த சத்துவசீலன் கிட்ட க கூறினார்கள் அவாதிசு லுங்க அகேன் அவாதி அதிதிகி துவம் இஹ அஸ்மாக்கம் அஸ்மாக்கம் அதிதிகி த்துவம் இஹ இந்த ஊர்ல இந்த ரெண்டாவது ஊருக்கு வந்திருக்காளோ இல்லையோ சோ அதனால அந்த ஊர்ல நீங்க வந்து துவம் அதிதிகி நீ எங்களுக்கு அதிதியா இருக்க யதா அஸ்மத் சுவாமினி கிருதம் ஆதித்யம் பஜஸ்வ யூஸ்வலி யதகாங்கிறது வந்து எஸ்மாத் காரணாத் அப்படின்போ அல்லது இந்த இடத்துல எஸ்மாத் காரணாத் அதிதிகி தஸ்மாத் காரணாத் அஸ்மத் சுவாமினி கிருத்தம் ஆதித்யம் பஜஸ்வ அப்படி அண்மையம் பண்ணிக்கிறோம் சோ இந்த யதகாவை நம்ம வந்து இந்த இந்த கிளாஸோட போட்டுருந்தோம் சோ யதகா எந்த காரணத்தினால நீ வந்து அதிதியா இருக்கியோ தஸ்மாத் காரணாத்து எங்க சுவாமி கிருதம் என்னுடைய இந்த இவ இருக்கல அந்த பிரபா மண்டலாத்து கன்யா அவளுடைய ஒரு ஆதித்யம் அதித்தி சத்காரத்தை நீ வந்து ஏற்றுக்கொள் உத்திஷ்ட எழுந்துரு ஸ்நாகி குளி அதுக்கப்புறம் ததகாச்ச பூங்க்வ அதுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவா அழுஷன்ட்டு போகிறா முதல்ல குளிக்கிறதுக்கு சோ எழுந்துக்கிறான் இவன் தச்சிருத்வா சோ அப்ப அந்த சத்வசீலனும் ஆஷா அன்விதா சரி நம்ம இங்க இருக்கலாம் போல இருக்கு நன்னா சாப்பிடலாம் இது வந்து ஒரு இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆஷா அன்வித்தா ஆஷையா அன்விதா ஆசையுடன் கூடினவனாக கதஞ்சித்து உத்தாய கஷ்டப்பட்டு அவனும் எழுந்து தாபிகி பிரதர்ஷிதாயாம் உத்தியான வாபிகாயாம் அவர்களால் காண்பிக்கப்பட்ட முன்னாடி அந்த சொன்ன மூலியோ ரத்னஸ்தம்ப அஹ் நிர்மித்த சோபான மத்திய அப்படின்னு எல்லாம் இல்லையோ அந்த இடத்துல ஒரு உத்தியானம் இருந்தது அந்த உத்தியானத்துல இருக்கக்கூடிய வாபிகா ஒரு குளம் அந்த குளத்தில் பிரதர்ஷிதாயாம் உத்தியான வாபிகாயாம் அவர்களால் அந்த சேட்டிகளால் சோ அவர்களால் காண்பிக்கப்பட்ட அந்த உத்தியான வாபிகாயாம் அந்த குளத்துல நிமக்னகா உள்ள முழுகினவனாக இப்ப எழுந்துக்கிறச்சா எங்க வந்துட்டா சண்டசிம்மனோட உத்தியானத்துக்கு வந்தாச்சு தாமிரலிப்தியில இங்கே இருந்து அவன் முழுகினவன் வெளியில எழுந்து பார்த்தா தாமிரலி அக்ஷனாதேவ அந்த கஷணமே தாமிரலித்தியாம் தாமிரலிப்தியில சண்டசிம்ஹன் நிருப்ப உத்தியான வாபி மத்தியாத்து சண்ட சிம்மனுடைய உத்தியானம் அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு குளம் அதனுடைய மத்தியாது நடுப்பகுதியிலிருந்து உததிஷ்டத் வெளிவந்தான் சரியா சோ இந்த பெண்கள் இருந்த இடத்துல இருந்து அங்க வந்துட்டோம் அவன் இப்போ

సారసం సార్య సారధాారసం త్వపంక్ష మహావిషం స్వప్నోపి నా వినిద్రో హి మే అనుభవ ధ్రువం ఏకాడో అస్మి అహం பஞ்சிங்க உன்மத்த இவ தத் உதியானே பரிபிரமா பரி ப பரிபிராம பரிபப்ராமா சோ பிரமனுடைய லிட்டில காரம் பப்ராம டபுளிங் வந்தாலே அவங்களுக்கு அந்த லிட்லகாரம் வந்துரும் அகஸ்மாதேவ சோ திடீர்னு இப்ப என்னாச்சு அவன் அங்க முழுகினவன் வெளியில வர்றச்சே இங்கே சண்டசிம்ம தாமிரலிப்திக்கு வந்தாச்சு சோ தத்திர ஆத்மானம் உபலப்திய தன்னை புரிஞ்சுண்டு எங்க அகஸ்மாதேவ தான் எங்க இருக்கோ ஏது இருக்கோங்கிற தன்னுடைய சரௌண்டிங்ஸ் ஆத்மானம் உபலபிய தன்னை வந்து சுதாரிச்சுண்டுங்கிற ஒரு வேர்டு சொல்லுவோமோ இல்லையோ அதுதான் சுதாரிச்சுக்கிறதுன்னு என்ன யு பிகம் மோர் அவேர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அதனால ஆத்மானம் உபலபிய அச்சித்தையத்து யோசிச்சான் அஹோ கிமேத்தது என்னது இது குவச்ச தத் திவ்யம் புறம் அந்த திவ்யமான புறம் எங்க குவச்ச சுதா சார சமம் தசியா தர்சனம் அவளுடைய தர்சனமானது சுதா சார அமிர்தத்தினுடைய சாரம் போல அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அவளுடைய தர்சனம் எங்க அனுபதமேவ இம்மீடியட்டா தத் விஸ்லேஷ அவளிடமிருந்து பிரிவினை விரகம் அந்த விரகம் எனும் ஒரு பெரிய மகாவிஷம்ங்கிறது எங்க இந்த குவ குவங்கரிச்சு இது அப்படியே அவளை வந்து பாக்குறச்சே அப்படியே அமிர்தம் போல இருந்தது அவளை விட்டு பிரியரசே நமக்கு வந்து அப்படியே ஒரு பெரிய விஷத்தை குடிச்ச மாதிரி ஒரு இது என்னது இது இது சொப்னமாவும் இருக்க முடியாது இது கண்டிப்பா சொப்னமும் இல்ல ஏன்னா நித்ரஹா விகதா நித்ரஹா சோ விகதா விகதா நித்ரா எஸ்மாத் சஹா சோ விநித்ரஹாஹி மே அனுபவா என்னுடைய அனுபவமானது நான் நன்னா முழிச்சுருக்கிறச்சே தானே இது ஏற்பட்டது அதனால இது சொப்னமுன்னு சொல்ல முடியாதேனா த்ருவம் என்ன வரா இந்த சிந்தனையில பெரிய அனுமான் வந்து ஆஞ்சநேய சுவாமி போய் சுந்தரகாண்டத்துல வந்து இறங்குவரான் அதாவது சமுத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டு அவர் வந்து உட்கார்ந்த உடனே தர்க்க பண்ணி தருவாரு அப்படியே யோசிக்க ஆரம்பிப்பார் கான்ஸ் போட்டுட்டே வருவர் இந்த இத்தனாம்பெரிய சமுத்திரம் இத தாண்டதுக்கு வந்து இந்த இந்த ஆர்மையில சுக்ரீவனுடைய ஆர்மையில நாலே தான் முடியும் என்னால அங்கதன்னால சுக்ரீவனால இப்படின்னு ஒரு ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுவார் நலன் நலனோ நீலனோ யாரு எங்க இருந்து நம்ம வந்து ஒரு பெரிய சேனைய தூக்கிட்டு இங்க வந்து சீத்தை ராவணனை கொன்னு சீத்தைய வந்து மீட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமானு உட்கார்ந்துட்டு யோசிப்பாரு கன்க்ளூஷன் என்னன்னா சரி ஆகிறது அப்புறம் பாத்துப்போம் இப்ப போய் முதல்ல சீதைய பாப்போம்னுட்டு உள்ள நுழை வரவர் ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு உட்காந்துட்டாங்க இது என்னது இது பெரிய திவ்யபுரமா இருந்தது அவளுடைய தரிசனம் என்ன அவள்கிட்ட இருந்து பிரியற அந்த விஷம்ங்கிறது என்ன இது சொப்புறமா இருக்க முடியாது நான் நேரம்னா உட்காந்துட்டு இருந்தேன் நம்ம தூக்கமும் இல்ல என்னுடைய அனுபவம் வந்து வினித்ரக இப்ப கன்க்ளூஷன் என்ன துருவம் டெபினா ஏதாபிகி திவ்ய கன்னியகாபிகி அந்த திவ்ய பெண்கள் இருந்தாலே முட்டாளான நான் வஞ்சித அஸ்மி அன்வயம் ரோஸ்லியும் உங்களுக்கு அன்வயம் பண்ணிக்கணும் சோ கன்னியகாபிகி அந்த பெண்களினால மூடனான நான் வஞ்சிக்கப்பட்டேன் ஏவம் தியாயன்னு இந்த மாதிரி அவன் யோசிச்சுண்டு உண்மத்தக இவ பைத்தியம் பிடிச்சவன் போல தது உத்தியானே அந்த உத்தியானத்துல அவன் அப்படியே பரிபிரப் பரிபப்ராம பரிபப்ராமன்னு அப்படியே சுத்தின் இருந்தான் ஆமா உம் இந்த உண்மத்த இவைங்கிற இடத்துல உம் உபமா போட்டுக்கலாம் இல்ல ஆக்சுவலி உபமா உபமா உத்ரேக்ஷா இது ரெண்டுமே கொஞ்சம் அந்த இடத்துல வந்து உபமாதான் தான் அது அதுக்கப்புறம் சுதாசார சமம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து லுப்தோபமா இருக்கு லுப்தோப்பமா இருக்குலேஷ மகாவிஷம் லுப்தோபமா அதை விட்டே நான் அதை எழுத மறந்து விட்டேன் சோ தத் விஸ்லேஷ மகாவிஷம்ங்கிற இடத்துலயும் அவ தத் விஸ்லேஷ தஸ்யா விஸ்லேஷ விஸ்லேஷகா ஏவ விஷம் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷம் போல இருக்கக்கூடியது அது வந்து ரூபகம் ஆக்சுவலி ரூபகம் சொன்னது இல்லைல்ல இது வந்து ஆரோப்பம்னு பேரு சோ விஸ்லேஷா ஏவ மகாவிஷம் சோ அப்படின்னுட்டு அது வந்து அஹ் ரூபக அலங்காரம் அந்த இடத்துல வருது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சமம் இல்லையோ அல்லது அந்த காமன் சாதாரண தர்மம் மென்ஷன் பண்ணாம இருக்கோ அந்த இடத்துல காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல நீங்க வந்து ரூபக அலங்காரம் போட்டுக்கணும் ஓகேயா உம் ஏன்னா இப்ப சுதாசார சமம்ங்குற இடத்துல சமம் துல்லியம்னு வந்ததுனால அது வந்து உபமா அலங்காரம் வந்து விடுது இங்க வந்து தத் விசிலேஷஹா ஏவ மகாவிஷம் அது அப்படியே ஆரோபம் பண்றோம் இதுதான் அது அப்படின்னு அதனால அந்த இடத்துல வந்து ரூபக அலங்காரம்னு போட்டுரும் போட்டு அந்த இடத்துல விஷவ அலங்காரத்தையும் சொல்லலாமா டெஃபனெட்டா எஸ்பெஷலி அந்த இது இருக்கு இல்லையா புறம் இடத்துல வேண்டாம் குச்ச சுதாசார சமம் தசியாக தர்சனம் கொச்ச தத் விஸ்லேஷ மகாபதம் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது அலங்காரம் ஏன்னா அதுல தான் வந்து யூஆர் ஷோயிங் த டிஃபரன்ஸ் ரெண்டுத்துமே உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாத ரெண்டு விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அது அலங்காரம் விஷமாலம் பூபதி நாம் கரித்தம் கொஜந்தவகா கிராத்தார்ஜுனே இப்போ அவன் வந்து அந்த உதியானத்துல இருந்தான் பரிபிரமன் ஆஸ்த அடுத்தது வேற யார் படிக்கிறீர்கள் நீங்களே எல்லாத்தான் படிக்கிறீங்களா இல்ல சுபத்ரா இருக்கீளா படிக்கிறீளா எஸ் எஸ் சொல்லுங்க ததா அவஸ்தான் சரம் அவலோக்கிய ஆஹ் உத்தியான பாலா

அவஸ்தாந்தரம் அவலோக்கிய இந்த மாதிரி அவன் வேற ஏதோ ஒரு அவஸ்தையில இருக்கக்கூடிய அவஸ்தாந்தரம் அந்நாட்டு அந்யா அவஸ்தா அவஸ்தாந்தரம் வேற ஏதோ ஒரு அவஸ்தால இருக்கக்கூடிய நிலைமை ஆஹ் சரியான நிலைநிலை இல்லயோ இல்லையோ உண்மத்தை இவ அவன் பரிபபிரமணம் முடிச்சோமோ இல்லையோ அதனால பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் அலஞ்சுன்னு இருக்கிறதை பார்த்துட்டு ஆஹ் அவஸ்தாந்தரம் அவலோக்கிய உத்தியான அந்த உத்தியானத்துல இருக்கக்கூடிய காவல்காரர்கள் எல்லாருமே சண்டசிம்ஹ மஹிபிரதம் வியஜிக்ஞபன் வியஜிக்ஞபன்ன தெரிவித்தார்கள் நியவேதயன் சோ அவன்கிட்ட போய் கூறினார்கள் தத ஆகர்ணிய உத்ராந்தா ச நரபதி உத்ராந்தா அவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் இது என்னடா இதுன்னு அவனுக்கு என்ன ஏது நடந்தது அப்படின்னு அவனுக்கு கவலையுற்றவனாக அந்த நரபதி அரசன் ஸ்வயம் ஏத்திய தாத்ரிஷம் தம் அவாலோகயத் ஸ்வயம் ஏத்திய தானே அந்த இதுக்கு வந்து உத்தியானத்துக்கு நந்தவனத்துக்கு வந்து தாத்ரிஷம் தம் தாதிருஷம்னா உண்மத்தவது ஆச்சரந்தம் தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனை அவாலோகையத்து பார்த்தார் அரசன் சாந்தித்வா அவனை கொஞ்சம் சாந்த்வனப்படுத்திட்டோ என்ன இது என்ன புறம் என்ன அது என்ன இது என்ன நம்ம புலம்பிண்டே தானே இப்படி சுத்தின் இருந்தான் அதனால அவனை முதல்ல காம் டவுன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இவர் ராஜா கேட்டாச்ச அப்ரிச்சது சகே கிம் ஏத்தது என்னது இது குவப்பிரஸ்திதா குவசத்துவம் பிராப்தா எங்க கிளம்பின எங்க வந்துட்ட அப்படின்னு கேக்குறார் இது வந்து இந்த இடத்துல விஷமாலங்காரம் சொல்ல முடியாது இதுல ஒரு சமத்காரம் கிடையாது எங்க போன எங்க வந்தேங்கிறது சாதாரண ஒரு ஸ்வபாவக்தி தான் கேட்கறது அவ்வளவுதான் அது சோ அப்பி சத்வசீலகா அந்த சத்வசீலன்னு இப்ப என்ன பண்ணான் திருப்தையே அந்த அரசனிடம் சர்வம் ஸ்வவித்தாந்தம் அவர் அவர்ணயது தன்னுடைய விருத்தாந்தம் முழுக்க வர்ணிச்சான் ஆகர் சக மகிபதி சமவதத் அவன் வந்து பதிலுக்கு கான்வர்சேஷன் அந்த ராஜா என்ன சொன்னார்னா சாந்தனப்படுத்துற மாதிரி ஆஸ்வாசனப்படுத்தி ஏவம் சேத்து ஓ சரி இவ்வாரா கத தருகி முஞ்ச உன்னுடைய சுஜம் விட்டுடு ரொம்ப போட்டு இதை பத்தி கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு ஆஹ் ஆமா சுசகான ஷோகஹா சோ சுஜம் இந்த உன்னுடைய துக்கத்தை நீ விட்டுடு கவலைப்படாத சித்த அகம் சக்தா அஸ்மி துவத் துவது துவயா விரும்பப்பட்ட விஷயம் இருக்கே அதனுடைய சித்தி சித்தி அத அத வந்து பண்றதுக்கு அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிறதுக்கு நீ என்ன யோசிச்சியோ அதை நிறைவேற்றத்துல நான் சக்தனா இருக்கேன் ஐ எம் குவைட் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் இவ இவர் என்ன புரிஞ்சுட்டு இருக்காரு இதுல இருந்து நமக்கும் என்ன புரியறதுன்னா இவனுக்கு அவளை புடிச்சிருக்குங்கிறது தெரியறது ஏன்னா அவன் மோகிச்சு போயின்னு அங்க வந்திருக்கான் அவன் மோயிச்சு போய் எங்க அவளோ அவளை பாக்குறதுக்கு அப்படியே அமிர்தம் போல இருந்தது இருந்து பிரிஞ்சு வந்தது ஒரு பெரிய விஷம் போல இருக்கு அப்படின்னு அவன் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடியவனை பார்த்துட்டு நீ துக்கத்தை விட்டுடும் உன்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்ற வேண்டியத்துல எனக்கு வந்து ஐ எம் குவாய்ட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் இதே ஆஸ்வாசிய அவனை ஆஸ்வாசப்படுத்திட்டு கன்சோல் பண்ணிட்டும் ஸ்நானாதினா தம் உபாசரத்து அவனுக்கு வந்து ஸ்நானம் பண்ண வச்சு தட் இஸ் அவன் வேலைக்காரர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உபசரணம் பண்ண சொன்னான் உபச்சாரம் பண்ண சொன்னான் அவனுக்கு ஸ்நானாதினா தம் உபாச்சரத் ஓகே நான் இதுல ரொம்ப மார்க் பண்ணல பிகாஸ் அவாலோகயத்து அபரிச்சத்து சாந்த்வைத்வா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் சண்டசிம்ஹ மஹீபிரதம் தீஸ் ஆர் ஆல் நம்ம பலதரம் இப்ப சத்வசீலாக்கியா அந்த மாதிரி தான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த வேர்ட்ஸ் தான் நிறைய இருக்கு சோ அதனால அது ஈஸி இதுல வந்து ஒரு இது இருக்கு சசந்தர்பம் ஏவம் சேத்து சுச்சம் இது பலதரம் கேப்பா அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே ம மகிம் பரதி இது பரதி இல்லையா ஆமா மஹிபிருத் சோ மகி பூமியை भरति तांगगिरार அதனால ஆல்டறறங்கிறதுனால மகி விருத்னா அரசன்เน பேரு சோ மகி விருத் மகி விருதோ மருத் மருதோ மர்தஹ மருதம் மருதோ மர்தஹ வருதுல்லோ அது போல மகி விருத்னவர் சரியா சண்ட சிம்மஹ ஈதி மகி விருத் சண்ட சிம்மன் யenum அரசன் ஓகே ਸੰபாவனா पूर्वक மந்திரம் இன்னும் ஒரு பாராகிராஃப் பாக்கலாமா ஆ लतपडिंगो अतः अपरेद्युहु मन्त्रीषु निजराज्यभारं विचिन्त्य विन्स्यस्य तेन समं प्रवहणारूढः तद्दर्शित तद, तद् लतदर्शित पथु आम्भु, पथः आंभूदि प्राप्य प्राग्वदे प्राक् प्राक्वत एव प्रात् एव महाध्वजं विलोक्य तेन सत्त्वशीलेन स नृपतिः अभिहितः नरेन्द्र सो अयं सा अयं सः अयम् सः अयं दिव्यप्रभावः ध्वजः ओ इन्द्रे मयि मग्ने देव देवेनापि माम् अनुसरतात्र अनुसरतात्र मग्नेन भवितव्यं राजापि तथैव तत्रात्मानं निक्षिप्य अन्तर्मग्नः तद्दिश्यं तद्दिव्यं पुरं दिव्यं तद् दि, पुरं प्राप अथ hmm. अपरेद्युः अड्नाळ् கிளம்பிட்ட நம் இடத்துல தன்னுடைய மந்திரிகளின் பாரத்தை வைத்து விட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து மந்திரிகள்கிட்ட கொடுத்துட்டும் தேன சமம் தேனங்கிறது சத்வசீலேன சமம் அவனுடன் கூட பிரவகன ஆரூடகா படகு மேல ஏறினவராக இந்த அரசன் தத் தர்ஷித பதாக அந்த சத்வசீலனால காண்பிக்கப்பட்ட வழியை உடையவரான இந்த அரசன் சோ இது வந்து தத் தர்ஷித பதகாங்கிறது அரசனுக்கு அப்ஜெக்டிவா போறது அப்போ தேன தர்ஷித பதா யகா கச்சதி அவ்வளவு தூரம் இல்ல பதகஹான் வந்தாதான் யா கச்சத்தின்னுட்டு சமஸ்த பதத்துல வரும் பட் இந்த இடத்துல வந்து தத் தர்ஷித பதகான பந்தாகா எஸ் எஸ் வரும் பஹப்ரீகி சமாசம் சோ யாருனால அந்த வழி காண்பிக்கப்பட்டவரோ அப்பேற்பட்ட இந்த அரசன் அம்புதி மத்தியம் பிராப்பிய சமுத்திரத்துக்கு நடுவுல வந்த உடனே பிராக்வதேவ முன் போலவே உத்தித்தம் மகாத்வஜம் விலோக்கிய மேலே வந்த அந்த ஒரு பெரிய கொடியை பார்த்துவிட்டு தேன சத்வசீலேன ச மஹ நிருபதி அபிஹித அந்த சத்வசீலன்னால இந்த நிருபதி அரசன் கூறப்பட்டார் அபிஹிதகானா கூறப்பட்டார்னு அர்த்தம் அவன் சொல்றான் சோ சத்வசீலகான் நிருபதி அபிஹிதவான் என்ன நரேந்திர சோயம் சோ சகா நான் முன்பு அனுபவித்த அந்த மகாத்வஜம் அயம் இதோ என் கண் முன்னால் இருக்கிறது அந்த எங்க பார்த்தாலும் அந்த சோயம் சோ அகம் இதெல்லாம் வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும் எத முன்னாடி இருந்தது இப்பொழுது சகாங்கரிச்சி கண்ணுக்கு எதிர்ப்பு இல்லாமல் அன்னைக்கு அனுபவிச்சது ஸ்மிருதியில இருக்கக்கூடியது அயம்ங்கிறது இப்ப எதிர்க்க பிரத்யமா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும் சோயம் அந்த இந்த திவ்ய பிரபாவகா துவஜகா திவ்யமான ஒரு பிரபாவம் ஒரு எஃபெக்டோட இருக்கக்கூடிய அந்த துவஜகா கொடியானது சமுத்தித்தக அதை எழுந்திருத்து பாருங்கோ மை மக்னே நான் இப்ப உள்ள போறேன் உள்ள போகர்ச்சு நீங்களும் என்னோட பின்னாடி தொடர்ந்து முழுகணும் குதிக்கிறதுன்னு யோசிக்கப்படாது இப்போ சோ மை மக்னே நான் உள்ள முழுகருச்சு தேவேனாபி நாபி தேவங்கிறது கான்டெக்ட் தகுந்த மாதிரி அர்த்தம் மாறும் தேவஹானா அரசன் இங்க வந்து தேவஹானா அரசன் பவதான்னு அர்த்தம் தங்களாலும் அப்படிங்கிற அர்த்தத்துல தேவேனாபி இந்த இதுல சில எல்லாம் பார்த்தோம்னா தன்னை தானே வந்து பேரை சொல்லி கூப்பிட்டுப்பா இல்லைன்னா இன்னொருத்தரை சொல்றச்சே அட்ரஸ் பண்றச்சு நீங்க எங்க இருந்து வந்தேன்னு சொல்லாத பேரை சொல்லி பண்றது அந்த மாதிரி இங்க தேவைனாங்க ஒரு ரெஸ்பெக்ட் அரசனுக்கு அதனால பவதா அப்படி தங்களாலும் மாமனுசரதா என்னை பின்தொடரும் தங்களால் அத்த இந்த இடத்துல மக்னேன பவிதவியம் யூ ஷூட் ஆல்சோ சிங்க் வித் மீ என்னோட கூட நீங்களும் இது வந்து பூரா உங்களுக்கு பாவிய பிரயோகத்துல இருக்கு மக்னேன பவிதவியம் அப்படிங்கற முழுகினவராக தங்களாலும் இருக்கப்பட வேண்டும் சோ மக்னேன பவிதவியம்னா பவான் அப்ப மக்னா பவது அதுதான் பிளேன் இந்த கர்த்தரி பிரயோகத்துல சோ ராஜா இப்ப என்ன பண்ணார் அரசனும் ததைவ ஆத்மானம் நிக்ஷிப்பிய தன்னை வந்து தூக்கி போட்டுங்கிறார் ஆத்மானம் நிகிப்பியானா தாங் குதிச்சுங்கிற அர்த்தம் சில சமயம்லா டிரான்ஸ்லேட் பண்றது அது சரிப்பட்டு வராது ஒட்டி வராது ஆத்மானம் இஸ் அ பியூர்லி வேலிட் எக்ஸ்பிரஷன் இன் சம்ஸ்கிருதம் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ தன்னை தூக்கி போட்டு அப்படிங்கிற அர்த்தம் நிக்ஷிப்பியன்னா வைத்து அல்லது தூக்கி போட்டுன்னு அர்த்தம் ஆனா அது வந்து குதிச்சுங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும் அந்தர்மக்னஹா உள்ளுக்குள்ள முழுகினவராக அடைஞ்சார் ஓகேயா சரி இதோட ஒன்னா நிறுத்தி போனோமா ஓகே இதுல ஒன்னும் இது கிடையாது ஈசி கிடையாது அதனால